நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் தயாரிப்பு நிறுவனத்தின் மீது நடிகை நயன்தாரா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கு நடிகைகள் பலரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். முன்னணி நடிகர் நடிகை இடையே ஏற்பட்ட மோதலுக்கான பின்னணி என்ன? விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நயன்தாரா நடிப்பில் நானும் ரவுடிதான் திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் வரும் காட்சிகளை பயன்படுத்துவதில்தான் தனுஷ் நயன்தாரா இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான படத்தில் 3 நொடி ஷூட்டிங் காட்சிக்கு 10 கோடி ரூபாய் கேட்டதால் நயன்தாரா பொங்கி எழுந்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரங்களாக உலாவரும் தனுஷ் மற்றும் நயன்தாரா இருவரும் கடந்த 2008 வெளியான யாரடி நீ மோகினி படத்தில் இணைந்து நடித்துள்ளன. மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் உருவான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருவருக்கும் பிரேக் த்ரோ கொடுத்தது. இதனையடுத்து இருவருக்கும் இடையே நல்ல நட்பு உருவானது. 2013 தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் எதிர்நீச்சல் படம் வெளியானது. அப்போது தமிழில் உச்சத்தில் இருந்த நயன்தாரா ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் தனுஷுடன் இணைந்து நடனமாடினார். இந்த பாடல் அந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய அங்கம் வகித்தது. இதனையடுத்து 2015 தனுஷின் ஒண்டர் பார் தயாரிப்பில் நானும் ரவுடிதான் படம் வெளியானது. விக்னேஷ் சிவன் இயக்கிய இந்த படத்தில் விஜய் சேதுபதி நயன்தாரா இணைந்து நடித்தனர். இந்த படத்தின் போதுதான் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இடையே காதல் மலர்ந்ததாக கூறப்பட்டது. மேலும் இந்த படத்தால் இவர்கள் இருவருமே புகழ் வெளிச்சம் பெற்றனர். குறிப்பாக படத்தின் இயக்குனர் விக்னேஷ் சிவன் எழுதிய தங்கமே உன்னத்தான் தேடி வந்த நானே பாடல் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. காதலர்களாக உலா வந்த விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் கடந்த 2022 கரம் பிடித்தனர். இதனையடுத்து திருமண வீடியோவுடன் தான் நடித்த படங்களில் மறக்க முடியாத நினைவுகளை உள்ளடக்கிய வீடியோ, புகைப்படம் மற்றும் காட்சிகளை ஆவணப்படமாக்க முடிவு செய்தார். ஆனால் தனது காதல் கணவர் இயக்கத்தில் நடித்த நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் தன்னையே வர்ணித்து அவர் எழுதிய பாடலையும் பயன்படுத்த முடியாமல் போனது நயன்தாராவுக்கு வேதனையை அளித்தது. இந்த காட்சிகளை பயன்படுத்துவதற்கு நானும் ரவுடிதான் படத்தின் தயாரிப்பாளரான தனுஷ் முட்டுக்கட்டை போட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் கடந்த 2 ஆண்டுகளாக உள்ளத்தில் அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் 3 பக்க அறிக்கையாக வெளி உலகிற்கு நயன்தாரா வெளிப்படுத்தியுள்ளார். தனுஷுக்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் நயன்தாரா வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் நடிகைகள் சுத்தியாசன், பார்வதி, நஸ்ரியா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அனுபமா பரமேஸ்வரன், ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஆகியோர் நயன்தாரா பதிவுக்கு லைக் போட்டுள்ளனர். குறிப்பாக இவர்கள் அனைவரும் தனுஷுடன் திரைப்படங்களில் கதாநாயகிகளாக நடித்தவர்கள். தனுஷ் மீதான நயன்தாராவின் குற்றச்சாட்டு திரையுலகில் பேசுபொருளாகி இருக்கிறது. இதனிடையே நயன்தாராவின் குற்றச்சாட்டு குறித்து தனுஷ் உரிய பதிலளிப்பார் என்று அவரின் வழக்கறிஞர் அருண் தெரிவித்துள்ளார். இந்த அருண்தான் திருமண ஆவணப்பட வீடியோ குறித்து 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு தனுஷ் சார்பில் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பிய வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது.